எனக்கு இங்க ஒரு வீடு வாங்கி தரீங்களா? வணக்கம், திஸ் இஸ் வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடல் டைரி. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டே இந்த புது கண்ட்ரியில் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ டயர்டாக வந்து ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஜெர்மனியில் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற வீட்டுக்கே வந்து டைரெக்டாக வந்துட்டோம். வந்த உடனே ஒரு 10 மினிட்ஸ்லேயே வீடே இப்படி வந்து உள்டாயிடுச்சு. எவ்வளோ நீட்டாக க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இப்படி மாற்றிட்டோம். என்னென்னா அவசர அவசரமாக எல்லா திங்ஸும் தேடி எடுத்துகிட்டு இருந்தேன். வீனுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று சமைக்கணும். ஏன்னா என் கையில் எதுவுமே இல்லை, ஒரு மில்க் இல்லை, ஒரு கர்ட் இல்லை, எதுவுமே நான் வீனுக்காக பண்ண முடியல. பட் தேங்க்ஃபுல்லி இங்கே கீழே ஒருத்தவங்களை மீட் பண்ண, அவங்களும் இந்தியன் தான், அப்பார்ட்மெண்ட் மாதிரி டைப் தான். ஸோ அவங்கள பார்த்த உடனே நான் கேட்டேன், இப்போ தான் வந்திருந்தேன், பேபிக்கு மட்டும் கொஞ்சம் கர்ட் கிடைக்குமானு. ஆனால் நிஜமாக அவங்கள லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம் அந்த நேரத்தில். என்ன பண்ண போறோம் வியனுக்கு? ஏன்னா அவன் வேற பயங்கர பசியில வேற இருப்பான்னு தெரியும். அழுதுட்டே வேற ஒரு மாதிரி இருந்தான். என்னால வந்து எந்த ஷாப்க்கு போய் பக்கத்துல போய் வாங்கணும்னு தெரியாது. ஷாப் எவ்வளவு தூரம் இருக்கு இதெல்லாம் வந்து என்னால அப்போ பார்க்கவே முடியல. ஸோ எனர்ஜியும் இல்லை ஷாப் போய் வாங்கிட்டு வரதுக்கெல்லாம். பட் அவங்க வந்து டைமுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பால், முட்டை, கர்டு இதெல்லாம் அவசரத்துக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. டக்குன்னு வந்து கர்ட் ரைஸும் முட்டையும் வியனுக்கு வந்து போட்டு கொடுத்த பிறகு தான் ஓகேவா இருந்துச்சு எனக்கு. அண்ட் நானும் கார்த்திக்குமே அன்னைக்கு கர்ட் ரைஸ் தான். ஸோ மத்தியானம் கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு நாங்கள் வந்து ரீச் ஆனோம், ஈவினிங்காக கிராசரி ஷாப்பிங்லாம் போய்க்கலான்னு. அண்ட் நான் வந்த உடனே வந்து மாவு போடுறதுக்கு, தோசை மாவு போடுறதுக்கு எல்லாமே ஊற வச்சிட்டேன். அண்ட் நைட்டு பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லாமே ஊற வச்சிட்டேன். இன்ஸ்டன்ட் ஃபுட்டெல்லாம் ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது வியனுக்கு நாங்கள் இது வரைக்கும் கொடுத்தே பழகலை. அதனால வந்து எனக்கு மனசே இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு பொங்கல்னாலும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டா கொஞ்சம் வியனுக்கும் நல்லா ஃபீட் பண்ணலாமே. ஆல்ரெடி நிறைய வெளியே சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படிங்கிற கஷ்டம் இருந்துச்சு. ஸோ நைட்டுக்கு வந்து பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு டஃப் டாஸ்க் என்னென்னா இங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் தான். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு கற்றுக்கவே வந்து நிறைய மோட்லாம் இருந்துச்சு. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி பொங்கல் நல்லா வரணும். அண்ட் சைட் பை சைட் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸும் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்று ஒன்றும் சூட் கேஸ்லேருந்து எடுத்து அப்படியே ஸ்கேட்டர்டாக பார்த்துட்டு இருக்கிறதே வந்து கொஞ்சம் கோவம் வந்துட்டே இருந்துச்சு. அதனால ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் அப்பப்போவே எதெல்லாம் எடுக்கணும்னோ அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். அண்ட் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபயர் அலாம் வந்து அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே செட் பண்ணிடுவாங்க. நம்ம இந்தியன் சமையலுக்கு நல்லாவே வந்து புகலாம் வருமா? ஸோ அந்த அலாரம் வந்து ட்ரிகர் ஆகிடுமா நம்ம வந்து பார்த்துக்கணும். கிச்சன் பக்கத்துலேயே வேற வச்சுருப்பாங்க. இதை தாண்டி ட்ரிகரும் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் அடிச்சிருச்சுன்னா ஃபயர் இன்ஜின்லாம் வந்து நம்மளுக்கு ஃபைன்லாம் போடவே நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வேற நம்ம பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சிம்னி ஆன் பண்ணாம சமைக்கவே கூடாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் வந்து வியனுக்கு புது இடம்லாம் செட் ஆயிடுச்சா, நல்லா இருக்கானா, ஓகேவா இருக்கானா அப்படின்னு. வந்த புதுசில் வந்து கொஞ்சம் கிராங்கியாக தான் இருந்துட்டு இருந்தான். அவனுக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு எங்கேயோ புதுசாக வந்திருக்கோம், இது நம்ம இடம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு 2-3 டேஸ் தான் அப்படி இருந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து வியனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் போல அப்படிங்கிற மாதிரி நல்லாவே அடாப்ட் ஆகிட்டான் நான் நினச்சதை விடவே. ஸோ அவரை வந்து சுற்றி சுற்றி விளையாடிட்டு ஏதோ எங்கேஜ் ஆகிட்டு அப்படி தான் இருப்பார். அவருக்கு வந்து நான் பெருசாக டாய்ஸ் கூட எடுத்துகிட்டு வரல, அதுதான் பிரச்சனை. எங்கேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ இருந்தது இல்லாமல் அன்றைக்கி வந்து எனக்கு கோல்டும் வந்துருச்சு, நைட் ஃபீவரும் வந்துருச்சு. வியனுக்கும் வந்து என்கிட்டருந்து ஆப்வியஸ்லி கோல்டு ஒட்டிக்கிச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அதனால வியனும் வந்து சரியாக சாப்பிடாம ரொம்ப ஒரு மாதிரி கிராங்கியாக இருந்துட்டு இருந்தான். ஒரு 2-3 டேஸ்க்கு அவன் வந்து சரியாகவே சாப்பிடல. அதுவே ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கரமாக பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னென்னவோ நானும் மாற்றி மாற்றி, தோசைலாம் சுத்தமாக தொடவே இல்லை, பொங்கலும் சாப்பிட மாட்டேன்ட்டா, எதுவுமே சரியாக சாப்பிடல, வெறும் கர்ட் ரைஸ் பால் இது மட்டும்தான் 2-3 டேஸ்க்கு அவனோட ஃபுட் ரொட்டீனாகவே இருந்துச்சு. ஓரளவுக்கு மேல ஃபோர்ஸும் பண்ண முடியல, ஏன்னா ஆல்ரெடி கோல்டு இருக்கனால ரன்னிங் நோஸ் பயங்கரமா இருந்துச்சு வியனுக்கு. தேங்க்ஃபுல்லி மெடிசன்ஸ்லாம் நான் கரெக்டாக எடுத்துட்டு வந்துட்டேன் இந்தியால இருந்தே, அதை வச்சு வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். வீடெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. நம்ம சின்ன வயசுல வந்து வரைவும் இல்லை, ஹவுஸ் வரைய சொன்னா அந்த மாதிரி அழகா இருக்கு.
அம்மா இங்க வீடு வாங்கிறியா? எனக்கு இங்க ஒரு வீடு வாங்கி தரீங்களா? அதான் கடைக்கு போயிட்டு வரும்போது எப்போ வீடு கேட்டேன். இங்க வீடு வாங்கணும்னா அவ்வளவுதான் கிழிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து கிராசரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நிறைய வந்து செட்ரேட் பண்ண வேண்டியிருந்துச்சு, நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வீக் அப்போ தான் ரெடி பண்ண முடியும், கார்த்திக் ஆஃபீஸ் போக முடியும். ஸோ அதெல்லாம் வந்து செட் பண்ண வேண்டியிருந்துச்சு. அண்ட் என்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மோசமாக இருந்தேன் அப்படின்னு. எனக்கே செட்டில் ஆகவே வந்து ஒரு 1 week ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இங்கே வெதர் பயங்கர மோசமாக இருந்துச்சு. நாங்கள் வந்த அந்த 4-5 days வந்து பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. ஹாய் நியன், Say hi. ஸோ மெயின் ஸ்டேஷன் வந்ததும் இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இருந்துச்சு, எடேக்கான்னு. ஜெர்மனியில் கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஸோ இங்கே வந்து ட்ராலிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி காயின் போட்டால் தான் நம்மளால் ட்ராலியே எடுக்க முடியும், ஃப்ரீயாலாம் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி பெரிய ட்ராலிஸ்லாம். இது பர்டிகுலராக கிட்ஸ்க்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் கூட இதை கோகோமெலன் ரைம்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ வியன் அதனால் வந்து கொஞ்சம் அதில் எங்கேஜ்டாக இருந்தாரா, நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அண்ட் ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்ஸில் நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்காது, இந்த கோவக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். பட் மற்றது எல்லாமே வந்து நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக பல பல நல்லாவே கிடைக்கும். அண்ட் நாங்கள் வீக்கெண்ட் வருது அப்படிங்கிறனால கொஞ்சம் சிக்கன் கூட வாங்கியிருந்தோம். மோஸ்ட்லி ஃப்ரோசன் தான் கிடைக்கும். ஆக்சுவலாக ஃப்ரெஷ் சிக்கன்ஸும் கிடைக்கும் இங்கே, பட் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரோசன் டைப் தான் கிடைக்கும். பட் அதெல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக கிடைக்குது அப்படிங்கிறனால பிரச்சனையாக தெரியல. அண்ட் நம்ம ஷாப்பிங்லாம் முடிச்ச பேருக்கு ட்ராலி கொண்டு வந்து அதே பிளேஸில் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளோட நம்ம வச்ச காயின் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ மோஸ்ட்டாக 1 euro இல்லை 50 cents காயின் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 days வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மனியும் வந்து நல்லா அடாப்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்ஸ்லாம் வந்துருச்சு. இட் ரியலி ஃபெல்ட் குட் டு பி பேக். ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணேன். பட் 4 years நானும் கார்த்திக்கும் மட்டும் வந்திருந்தோம் கல்யாணம் ஆன புதுசில். அப்போ வந்து நான் அழுதுருக்கேன் ஃபஸ்ட் டேவே, என்னை வந்து திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா, ஏன்னா எனக்கு சுத்தமாக இங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும், அந்த அமைதியே வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ நான் மட்டும் வீட்டில் தனியாக இருப்பேன், கார்த்திக் ஆஃபீஸ் போயிடுவாங்க, அந்த கேசஸில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஒரு 1 week கழித்து நல்லாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செம்மையாக எங்களோட ஹனிமூன் பீரியடே அந்த டைம் தான் சொல்லலாம். அண்ட் இப்போது டாட்லரோடு வர்றது தான் வந்து நான் ரொம்ப 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 கஷ்டமாக ஃபீல் பண்ணேன். அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான க்ராசரிஸ் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஊர்லனா ஸ்விக்கி அப்படி இப்படின்னு ஆர்டர் பண்ணால் டக்குன்னு வந்துருமா, நம்ம அதுக்கே பழகிட்டோம்ல. பட் இங்கே ஒன்றும் வந்து நம்மளே தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளோ வேணால் நடக்கலாம், எங்கே வேணால் போய் என்ன வேணால் வாங்கலாம். பட் வியன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அது அந்த ஒரு தாட் தான். ஸோ நான் வந்துட்டு ஒரு 2 days வந்து என் சூட் கேஸ் எல்லாம் எம்டி பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க 2 suitcase திங்ஸ் தானே, அதையே நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கும் அதை பார்த்துட்டே இருக்க பிடிக்கல. ஸோ டக்குன்னு வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஆர் ஹோம் இஸ் ரெடி. அண்ட் நீங்கள் பார்க்குறீங்களா, ஃபேன் இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஏர் கண்டிஷனர்லாம் தேவைப்படாது. ஏன்னா இங்கே சம்மரை வந்து எப்படா சம்மர் வருது என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஏசிலாம் யாரும் பெருசாக விரும்ப மாட்டாங்க, அதனால ஃபேன் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு ஃபேன் வச்சே வந்து மேனேஜபிள் தான். எனக்கு வந்து ஜெட்லாக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் நான் 12-1 தூங்குவேன், ஆனால் இங்கே வந்ததுலேருந்து 9:30-10 தூங்கிட்டுருக்கேன். வியனுக்கு தேங்க்ஃபுல்லி ஜெட்லாக் பெருசாக இல்லை, அடாப்ட் ஆகிட்டான். So that's all about this video. உங்க எல்லாரையும் சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.